ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் துபாரே எலிஃபென்ட் கேம்புக்கு ஃபிப்ரவரி மந்த் போயிருந்தோம். இது வந்து மைசூர் டு மடிகிரி ரூட்டில் 102 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ அங்கே போய் இறங்கியாச்சு, காரில் போயிருந்தோம். அங்கேருந்து ரெசார்ட்க்கு போகிறதுக்காக காவேரி ரிவரை கிராஸ் பண்ணி போட்டில் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அது போகிற வழியில் எலிஃபென்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த போட் ரைட் வந்து ரெசார்ட்டோடதே தான், ஸோ ஃபீஸ் எதுவும் கிடையாது. இப்போ ரெசார்ட்குள்ளே வந்தாச்சு. நாங்கள் இப்போது எங்கே போயிட்டுருக்கோன்னா ரூமுக்கு போயிட்டுருக்கோம், எங்களுடைய காட்டேஜ்க்கு. இது வந்து ரிவர் வியூ பேஸ் பண்ணது, ரிவர் வியூ பார்க்குறது. இதில் 2 types ஆஃப் காட்டேஜ் வச்சுருக்காங்க, ஒன்று ஃபாரஸ்ட் வியூ, இன்னொன்று பார்த்திங்கன்னா ரிவர் வியூ. நாங்கள் ரிவர் வியூ புக் பண்ணியிருந்தால அந்த ரூமுக்கு போயிட்டுருக்கோம். நான் உங்களுக்கு ரூமோட இதை காட்டுறேன் பாருங்கள். ரூம் எல்லாமே நல்லா இருந்துச்சு பாருங்கள். முடிச்சுட்டு நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கேருந்து லஞ்சுக்கு போனோம். லஞ்சு முடிச்சுட்டு வந்து 2 hours நல்லா ரெஸ்ட் எடுத்தோம் பாருங்கள். ரிவர் வியூ, ரிவர் பக்கத்துலேயே இருக்குது ரூமு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போது லஞ்ச் முடித்தாச்சு, ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது ஃபாரஸ்ட் சஃபாரி கூட்டிகிட்டு போகிறாங்க எங்களை. ஒரு ஜீப் வந்து பிக்கப் பண்ணிச்சு அங்கேயே. அங்கேருந்து போகிற வேலை எலிஃபென்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள். எல்லாமே தண்ணி குடிக்கிறதுக்காக ரிவருக்கு போயின்னு இருக்கு எலிஃபென்ட்ஸ் எல்லாமே. இங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு 200 elephants இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் இது இருக்குது பாருங்கள். இங்கே இருக்க எலிஃபென்ட்ஸ்லேருந்து இயர்லி மைசூர் தசராவுக்கு ஒரு எலிஃபென்ட்ஸ் இங்கேருந்து அனுப்பி வைப்பாங்களாம். இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போயின்ட்டுருக்கோம். போகிற வழியில் ஒரு பீகாக் இருந்துச்சு அங்கே பாருங்கள். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போது இங்கே பாருங்கள், போகிற வழியில் எலிஃபெண்ட் அங்கே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்துச்சு. எலிஃபென்ட்ஸ் எல்லாம் மண்குழியில் போட்டுட்ருக்கு, மண்ணை அள்ளி மேலே ஃபுல்லாக கொட்டிட்டு நல்லா விளையாடிட்டு இருந்துச்சுங்க அங்கே பாருங்கள். அப்போது அந்த குட்டி யானை பாருங்கள் துரத்திக்கிட்டே வந்துச்சு வண்டியை பார்த்து. எங்களை ஜீப் நீ யானை துரத்துதுன்னொடனே வண்டியை நிறுத்திட்டார். அவர் நிறுத்தின உடனே அது ஓடிடுச்சு பேக்கில். அகைன் திரும்பவும் வண்டி நின்னதும் வந்து துரத்த ஆரம்பிச்சுது. அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போது. பாருங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய எலிஃபென்ட்ஸ் நாங்கள் ஃபாரஸ்ட் உள்ளே போகும்போது நிறையவே பார்த்தோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு அங்கே பாருங்கள். எலி அந்த குட்டியான துரத்துது வண்டியை. அதை முடிச்சுட்டு ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு ஈவினிங் வந்து ஃபயர் கேம்ப் போனோம். ஃபயர் கேம்ப் முடிச்சுட்டு அதோட டின்னர் முடித்தோம். டின்னர் முடித்ததும் மார்னிங் வந்து மார்னிங் வாக் கூட்டிகிட்டு போனாங்க. மார்னிங் வாக் ரொம்பவே நல்லா இருந்தது. 1 kilometer டிஸ்டன்ஸ்க்கு கூட்டிகிட்டு போனாங்க மார்னிங் வாக்குக்கு. மார்னிங் வாக்கில் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ட்ரீஸை பற்றிலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் இந்த ரிவரில் கொஞ்ச நேரம் நாங்கள் போயிட்டு நடந்து வாக் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். அதை முடித்து வந்து ப்ரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். ப்ரேக்ஃபாஸ்ட் முடித்ததும் எலிஃபென்ட் பாத்திங் ஏரியா கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு எலிஃபென்ட்ஸ் எல்லாம், நிறைய எலிஃபென்ட்ஸு அந்த கேம்புக்குள்ளே ஒரு 20 elephants வச்சுருக்காங்க, 20-30 இருக்குது. அதை எல்லாத்தையும் ஒன்று கூட்டிகிட்டு வந்து குளிக்க வச்சாங்க. அங்கே போயிட்டு நல்லா எலிஃபென்ட்ஸை குளிக்க வைக்கும்போது பக்கத்தில் இருந்து பார்த்தோம்.
இந்த குட்டியானை பாருங்கள், மேலே தண்ணியை எடுத்து மேலே எல்லோரும் மேலேயும் தெளித்து விட்டுச்சு. நல்லா இருந்தது ரொம்பவே. இப்போ பாருங்கள், நிறைய எலிஃபண்ட்ஸ் இருக்கீங்க. இந்த பெரிய யானை பாருங்கள், அதோட வாயை வந்து வாய் குப்பளிக்குது. அந்த தண்ணியை எடுத்து வாய்க்குள்ளே விட்டு அகைன் அதைக்கு வெளியே துப்பிடுது. வாயை குப்பிச்சுக்கு வெளியே துப்புது. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இந்த குட்டியானை பாருங்கள், மேலே தண்ணி தெளிக்க சொல்லி சொல்கிறாங்க. இது தெரியாமல் நான் கேமரா வச்சுட்டு அப்படியே நின்றுட்டேன், அது டைரெக்டாக மொபைலில் வந்து அடிச்சிருச்சு. இதை முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டு எலிஃபண்ட் ஃபீடிங் ஏரியாவுக்கு போனோம். எலிஃபண்ட்டுக்கு வந்து அங்கே ஃபுல்லாக கேம்ப்பு, எலிஃபண்ட் கேம்பில் எல்லா எலிஃபண்ட்ஸும் இருக்குது. அங்கே வந்து ஃபுல்லாக எலிஃபண்ட்ஸ்க்கு தேவையான ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க. அங்கே எலிஃபண்ட்ஸை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதை முடித்ததும் ரூமுக்கு வந்து கிளம்பியாச்சு. பாருங்கள் எலிஃபண்ட்ஸ் ஃபீடிங் ஏரியா. இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நிறைய விளையாடுறதுக்கு அங்கே இதுவெல்லாம் இருக்குது. நிஜமாகவே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போன அனுபவம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் போங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.